ஒரு தடவை அரைச்சு கொடுத்தா போதும். டெய்லி வந்துடுறாங்க, அதை அரைச்சு கொடு இதை அரைச்சு கொடுன்னு. இதுல நைஸா அரைச்சு தாடாம என்ன சொன்ன? போச்சுடும். பூர்விகா அப்ளைன்சஸ் மட்டும் ஓபன் பண்ணட்டும், உடனே போய் வாங்குறேன். சாதாரண மிக்ஸி இல்ல, 4-in-1 மிக்ஸி. பூர்விகால மிக்ஸியா? மிக்ஸி மட்டும் இல்லமா, ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிரைண்டர்னு வீட்டுக்கு தேவையான எல்லாமே பூர்விகால வந்தாச்சு. பூர்விகா இப்போ பூர்விகா அப்ளையன்சஸ் ஆயாச்சு. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ நம்ம போரூர்ல April 26 பிரம்மாண்ட திறப்பு விழா. இப்ப நம்ம பார்த்த வீடியோல சங்கர் சார் அண்ட் அனில் கபூர் சார் இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு மீட் பண்ணிருக்காங்க. இந்த மீட்டிங்கோட காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இன்னைக்கு வீடியோல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, வழக்கம் போல சினிமா அப்டேட்ஸ் தான். அதுல முக்கியமா இந்தியன் 2 திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். ஸோ மே மிட்ல வரும்னு சொல்லியிருந்தேன், அதே மாதிரி எக்ஸாக்ட்ல ஒரு டேட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மிகப்பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வந்து கலந்துக்க போகிறாங்க. இந்த ஈவெண்ட் ரொம்ப கிராண்டாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் May 16 வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இல்லைங்க. அதுக்கு முன்னாடியே இந்தியன் 2 டீம் கிட்டேருந்து சில அப்டேட்ஸும் சில ரிலீஸஸும் நம்ம எதிர்பார்க்கலாம். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் June 13 அப்படிங்கிறது இப்போது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ June 14 June 13 தெரியாமல் இருந்தோம். இந்தியன் 2 திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிற டேட் வந்து June 13 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதை தவிர இந்த வீடியோவில் என்ன அப்டேட்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக் லைஃப் டே பை டே இட் இஸ் கெட்டிங் பிக்கர் அண்ட் பிக்கர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வந்து இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த படத்தை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட்டும், அதை தவிர அந்த படத்தில் என்னென்ன ஸ்டார்ஸ் வந்து இப்போ புதுசாக இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூலி, லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிக்கக்கூடிய கூலி இந்த திரைப்படத்துக்கு வந்து இப்போ ஒரு புதிய சிக்கல் வந்திருக்கு. அது ராஜா சார் மூலமாக வந்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற குளறுபடிகள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கோட் மற்றும் விடாமுயற்சி இந்த படங்களோட சில அப்டேட்ஸும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் முழுசாக பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க வேண்டியது அவசியம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்லாம் புக். நான் காதர் மீரான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, தக் லைஃப் அண்ட் இந்தியன் 2 இந்த படங்களோட அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து விடாமுயற்சி அண்டு கோட் இந்த படங்களோட அப்டேட்ஸ் பார்த்துருவோம். கோட் படத்தோட ஷூட்டிங் இன்னுமே கம்ப்ளீட் ஆகலை. அது மட்டுமே இல்லாமல் அந்த படத்தில் நிறைய VFX ஒர்க் இருக்கிறதுனால அந்த படம் கொஞ்சம் டிலே ஆகும். அவங்க சொன்னபடிக்கு September 5 வருமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த படம் ஒருவேளை தள்ளி போயிடுச்சு அப்படின்னா, விடாமுயற்சி வர்றதுக்காக ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த டேட்டில் வர வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சியோட அடுத்த அந்த ஸ்கெடியூல் அப்படிங்கிறது அஜர்பைஜானில் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை. அந்த நிறுவனம் லைகா நிறுவனம் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் சிக்கலில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க, ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸில் இருக்காங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு சில தொகை வந்து கிடைக்கும். அந்த தொகையை வச்சு தான் அவங்க வந்து இந்த விடாமுயற்சியை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட வேட்டையன் படமும் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகலை, அது தீபாவளின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியன் 2 திரைப்படம் வந்தால் தான் விடாமுயற்சி, வேட்டையன் இந்த படங்கள் தான் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த டீம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விடாமுயற்சி அடுத்த பொங்கலுக்கு அந்த மாதிரி தள்ளி போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து கூலி படத்தில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துருவோம். கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டைட்டில் டீசரை ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, புதுசாக ஒரிஜினல் கான்டென்ட் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக இல்லை. ஏற்கனவே அவங்க பேசின டைலாக்ஸ், அதாவது அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்லை செண்பகமே செண்பகமேன் விசில் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ராஜா சாரோட சாங், அதாவது தங்கமகன் படத்தில் வந்து ரஜினி சார் நடித்து வா பக்கமான ஒரு பாட்டு இருக்குது, அதில் ஒரு போர்ஷன் வந்து DISCO டிஸ்கோ டிஸ்கோன்னு வரும், அதை எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா சாரோட அனுமதியே இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கரெக்டாக நல்ல டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நீங்கள் சோஷியல் மீடியாவில் என்ன கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படிங்க, ரஜினி சாரோட படத்துலேருந்து தானே எடுத்தாங்க, ரஜினி சார் படத்தில் உள்ளதை வந்து திருப்பி ரஜினி சார் படத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து உரிமை இல்லையா, ஏன் இப்படி பண்ணுறாங்க, இளையராஜா வந்து தலக்கணம் பிடிச்சவர் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்க யாருக்குமே வந்து காப்பிரைட்ஸ் அப்படின்னா என்னன்ற நாலேஜே கிடையாது. அந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசர் வேறு, அந்த படத்தை இசையமைத்த இளையராஜா அப்படிங்கிறவர், இவங்க ரெண்டு பேருக்கும் 50-50% வந்து அந்த ஆடியோ ரைட்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு படம் எடுக்கிறதா இருந்தாலும் அதில் அந்த மாதிரி பாடல்களை ப்ளேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் காப்பிரைட் வாங்க வேண்டியது அவசியம். அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மலையாளத்தில் வந்து நல்லா ஓடின மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற படத்தில்
பிரதானமாக அந்த படத்தோட ஹிட்டுக்கே வந்து ஒரு காரணமாக இருந்தது பார்த்தீங்கன்னா கமல் சாரோட குணா சாங் தான். அதாவது கண்மணி அன்போடு காதலன் அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டு வந்து எந்த அளவுக்கு அந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த டீம் வந்து கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்துருக்க மாட்டாங்க. இவங்க வந்து இதுக்கு முன்னாடியே போயிட்டு ராஜா சார்கிட்ட இல்லை கமல் சார்கிட்ட வந்து இந்த பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த பர்மிஷனை வாங்கிட்டு தான் அவங்க ஷூட்டிங்கே போயிருப்பாங்க. பட் அனிருத்தோட படங்களில் தொடர்ந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டே இருக்குது. நல்லாவே உங்களுக்கு தெரியும், லியோ படத்தில் வந்து தி ஆர்டினரி பர்சன் அப்படிங்கிற பாட்டு வந்து பீக்கி பிளைண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு வெப்சீரிஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சாங் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணி அவங்களுமே இவங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் நிறையா வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து கை வைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இவங்க படங்களில் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே விக்ரம் படத்துலேயுமே சக்கு சக்கு வத்தி குச்சின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த படத்தோட முக்கியமான வந்து வெற்றிக்கு காரணமே அந்த விக்ரம் சாங் தான். அதுவுமே ராஜா சார் கம்போஸ் பண்ண தகிட தீம் தகிட தீம் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது எல்லாத்துக்குமே ப்ராப்பராக அவங்களுக்கு ரைட்ஸ் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விக்ரம் திரைப்படமே ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனலோடது, ஸோ கமல் சாரோடது, அந்த விஷயத்தை யூஸ் பண்ணுறதுக்கு அவர் ரைட்ஸ் இருந்துச்சு. அந்த படத்தில் வந்து சக்கு சக்கு வத்தி குச்சி பாட்டு கூட அவங்க ரைட்ஸ் வாங்கி தான் பண்ணியிருப்பாங்க. பட் லியோவை பொறுத்த வரைக்கும் இந்த தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் இல்லை கருக்கரு கருப்பாய் இதுக்கெல்லாம் இவங்க ரைட்ஸ் வாங்கியிருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ பட்டவர்த்தனமாக போடக்கூடிய ஒரு டைட்டில் டீசருக்கே வந்து ரைட்ஸ் வாங்காமல் தைரியமாக ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த தைரியம் எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியல. லோகேஷ் மேலேயும் அனிருத் மேலேயும் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து என்ன சில லட்சங்கள் இருக்குமா, அதை வாங்கிட்டு பண்ணியிருக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இளையராஜா சார் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு இந்த படத்துக்கு வந்து கொஞ்சம் சிக்கல், அதாவது சன் பிக்சர்ஸ்க்கு வந்து அந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அதுலேயுமே இன்னொரு பாட்டை வந்து விசில் அடிச்சிருக்காங்க, நியாயமாக பார்த்தா அதுக்குமே காப்பிரைட் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து கூலியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட்ஸாக இருக்குது. தக் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் என்ன அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏற்கனவே ஒரு டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் கமல் சாரோட லுக்கை வந்து அவங்க ரிவீல் பண்ணி டைட்டில் தக் லைஃப் அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் கமல் சார் கூட நிறைய ஸ்டார்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆக போகிறாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் கமலை தவிர இந்த படத்தில் வந்து த்ரிஷா, சிலம்பரசன், ஜெயம் ரவி, டுல்கர் சல்மான், அது மட்டும் இல்லாமல் ஜோஜு ஜார்ஜ், இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் வந்து நடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ இதில் ஆட் ஆகிருக்க அந்த ஆக்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிர்சாப்பூர் அப்படிங்கிற வெப்சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும், இல்லை 83 அப்படிங்கிற படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பங்கஜ் திரிபாதி, இவர் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர், அவர் பயங்கரமான பெர்ஃபார்மர், டெல்லி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் அங்கே படிச்சுட்டு வந்து ஒரு கிளாசிக்கான ஒரு ஆக்டர், செம்மையாக வந்து ரியலிஸ்டிக்காக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். இவர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதே மிர்சாப்பூரில் நடித்த அலி அஃப்சல் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு, அவரும் வந்து இப்போ தக்லே ஃப்ளாட் ஆகியிருக்காரு. இப்போ டெல்லியில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்க போர்ஷன்ஸில் வந்து கமல் சார் கூட அலி அஃப்சல் அண்ட் சிம்பு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து காம்பினேஷன் ஷார்ட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அப்டேட்டாக கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம் கொண்ட ஒரு கூலான ஒரு நல்ல டீசரை வந்து கூடிய சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இந்தியன் 2 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருக்க அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சை வந்து மே 16 நம்ம நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் நிறைய இடத்துல வந்துருச்சு, ஆனால் இந்த விஷயத்தை முதல் சொன்னது நம்ம சேனலில் தான். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி வந்து இந்த படத்தோட இந்த ஆடியோ லான்ச்சில் ரஜினி இணைய போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு. இப்போ ரஜினிக்கும் லைக்காக்கும் ஏதோ மனக்கசப்பு இருக்கிறதுனால அவர் வந்து வரலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. கண்டிப்பாக ராம் சரண் அண்ட் சிரஞ்சீவி இவங்க ரெண்டு பேரும் வரப்போகிறாங்க. இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் நான் ஒரு கிளிப்பு போட்டேன்ல, அதில் வந்து சங்கர் சார் அனில் கபூரை மீட் பண்ணதுக்கு காரணம் மேபி பாலிவுட்லேருந்து ஒரு சீஃப் கெஸ்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம். ஏன்னா டாக்ஸ் ஒரு பக்கம் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயக் 2, அதாவது முதல்வனோட செகண்ட் பார்ட்டு ஹிந்தியில் வரப்போகுது. முதல்வன் ஃபஸ்ட் பார்ட்டை வந்து அவங்க நாயக் அப்படின்னு எடுத்தாங்க. இதை வந்து நாயக் 2 அப்படிங்கிற பேரில் ஹிந்தியில் வந்து இப்போது அனில் கபூர் சாரை வச்சு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்காகவும் இருக்கலாம். ஸோ அப்படியே வந்து ஒரு பாலிவுட் ஸ்டார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் சார் போய் பர்சனலாக அவரை இன்வைட் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. எது எப்படியோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த டைமில் வந்து இன்னொரு 4-5 கண்டிப்பாக வந்து ஒரு பாட்டு ஒரு இந்தியன் 2 படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் ரிலீஸ் டேட்டோட சேர்த்து ஒரு டீசரும் வரப்போகுது. ஓகே, இந்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்களுக்காக